ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 15,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது, பட் அதில் எது கேமராவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய மொபைல்ஸில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கிறதுல ஒரு சில மொபைல்ஸ் கேமிங் ஃபோக்கஸில் லான்ச் ஆகுது, ஒரு சில மொபைல்ஸ் ஆல்ரவுண்டிங் மொபைலாக லான்ச் ஆகுது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிற மொபைல்ஸ் எல்லாமே கேமராக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா. கேமராவை தான் நம்ம மெயின் ஃபோக்கஸாக எடுத்துக்க போகிறோம், பட் பேட்டரி, டிஸ்பிளே, கேமிங் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான மொபைல்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பா. பெஸ்ட்டான கேமரா மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2x ஸ்பீடில் கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் விவோ T2X தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 360Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணித்தரும் இந்த டச் சாம்பிளிங் ரேட். கேமராஸ்னு வரும்போது 50+200 டுவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 8MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 6020 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 6 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ 5000mAh பேட் இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கும் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு ஓகேவான மொபைலில் தான் இருக்கும். எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறேன்னா, ஒரு நல்ல மொபைல் 13,000 ரூபாய்க்கு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா மட்டும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் டிஸ்பிளே ஓகேவாக தான் இருக்குது, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ப்ரைமரி கேமரா மட்டும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே தரமாராக இருக்குது நண்பா, கொடுக்குற வேலைக்கு பேட்டரியுமே நல்லாயிருக்கு. ஸோ விவோ தரப்புலேருந்து ஒரு மொபைல் ஓகே, 5G மொபைலாக வேணும், கேமராவை டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை, பட் ஒரு சில மொபைல்ஸில் அது கிடைக்கிது. நம்ம வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம். 5 மொபைல்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் இந்த மொபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் விவோ ஃபோன்ஸ் வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற கேமரா மொபைல் ஒரு வெறித்தனமான கேமரா மொபைல் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். பிகாஸ் இங்கே 90Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு தாறுமாறாக இருக்கும் நண்பா. கலர்ஸ் எல்லாமே வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ மூவிஸ், வீடியோஸ், வெப்சீரிஸ்லாம் நான் நிறைய வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ஆம்லெட் டிஸ்பிளே கொண்ட எந்த மொபைலை வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு தரும். கேமராவும் வரும்போது 64+8+2+2 என்ற குவாட் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணி முடியும் நண்பா. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது. 13MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம் நண்பா. மீடியடெக் ஹீலியோ G95 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு 11 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க நண்பா. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வர மொபைல்ஸில் ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் பழைய மொபைல், பட் கேமரா தாறுமாறாக இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 5000mAh பேட்டரி இருக்குது. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டர், டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு நிறைய இருக்குது நண்பா. 6GB 64GB வேறேன் நமக்கு 10,800 ரூபாய்க்கு இருக்குது. ப்ரைஸிங்கும் ஒரு முக்கியமான காரணம் நான் இந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் 10,000 ரூபாய்க்கு நமக்கு கிட்டத்தட்ட தாறுமாறான கேமரா மொபைல் கிடைக்குது. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம். பட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் தான் சொல்லியாகணும். ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழைய மொபைல் உங்களுக்கு ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு கேமரா மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரோ கொஞ்சம் புது மொபைலாக சொல்லுங்கள், ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம் நண்பா. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3வது இடத்துல இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற மொபைல் MOTO G62 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 16MP செல்ஃபி கேமராவுமே நமக்கு தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ 4K வீடியோ அங்கே சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாகவே இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. மோட்டோவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போகும். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட சேரும்போது 5000mAh பேட்டரி இருக்குது. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமராஸை சொல்லலாம், அண்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், மோட்டோவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க.
அண்டு 4K வீடியோ சப்போர்ட் இல்லை அண்டு ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்க முடியாது நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகே, மோட்டோ சேலேருந்து ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MOTO G62 தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 4K வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் மொபைலாகவே இருந்திருக்கும், கொடுக்காததால் ஒரு நார்மல் மொபைலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். நண்பா நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 13. இந்த மொபைலில் நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 108 மெகாபிக்சல் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப் சென்சர். இங்கேயும் ஒயிட் ஆங்கிள் கொடுக்கல, ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. 16 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவுக்கு. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ரேர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் நம்மளால் 2K வீடியோ 30fps ஷூட் பண்ண முடியும். 4K வீடியோ கொடுக்கலனாலும் 2K வீடியோ அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன பாசிட்டிவான விஷயம் தான். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பேட்டரி ஒரு மெயின் ஃபோக்கஸாக கொடுத்துருக்காங்க, மெயின் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. பிகாஸ் இங்கே டுவல் சேனல் சார்ஜிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வைஸ் சார்ஜிங் வைஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB ரேண்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 15000 ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. 15000 என்ன பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கேமராவோ ஒரு சின்ன பாசிட்டிவாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே நமக்கு 4K வீடியோ இல்லாதது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல மொபைல் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்டு இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் 05G தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க, 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆம்லோட் டிஸ்பிளே கொடுக்காது, ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க, வைட் ஆங்கிளை எங்கேயும் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். பட் 4K வீடியோ 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வேணும்னு பார்த்தோம்னா நமக்கு வைட் ஆங்கிள் கொடுக்குறதில்ல, வைட் ஆங்கிள் இருந்தால் 4K கொடுக்குறதில்ல. இது ரெண்டுத்தையுமே ஒன்றா கொடுக்குற மொபைல் ரெட்மி நோட் 10S தான் நம்ம லிஸ்ட்டில். பட் அது நமக்கு பழைய மொபைலாக இருக்குது, ஸோ அதனால தான் சொன்னால் பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா மொபைல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் டு இன்ஃபினிக்ஸ் 05G, இங்கே நமக்கு டிமென்சிட்டி 920 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. தரமான பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாராக இருக்கும் நண்பா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 8GB 128GB ரேண்ட்டு நமக்கு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நம்ம பட்ஜெட் விட 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக இருக்குது நண்பா. பிகாஸ் இங்கே பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும், அண்டு பர்ஃபார்மன்ஸ் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் மட்டும் கொடுக்கல நண்பா, மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல, இட்ஸ் ஓகே. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகே, வைட் ஆங்கிள் இல்லைன்னா மட்டும் பரவாயில்ல, தரமான மொபைலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் 05G கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ், பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ரெட்மி நோட் 10S கன்சிடர் பண்ணலாம். 4K வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா MOTO G62 கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா கேமரா மொபைல்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல்ஸில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.